அம்மா என்ன தமிழ் இவ்ளோ நேரம் ஆயிடுச்சா ஸ்கூல் விட ஆமாமா முதல் நாள்ல அதா லேட் ஆயிடுச்சு ஓ எனக்கு சீக்கிரம் யூனிஃபார்ம்லாம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்கமா அளவலாம் கூட எடுத்துருக்காங்க இன்னைக்கு அந்த புது ஸ்கூல் தான தமிழ் போனே ஆமாமா ஷாலினி படிக்கிற அதே ஸ்கூல் தான் இன்னைக்கு நான் ராம் சார் சேர்த்து விட்டாரு மா அந்த ஸ்கூல் நல்ல பெருசா இருந்துச்சுமா கொடுத்து வச்சவதாண்டி நீ ஏண்டி ஒரு நாள் கூட அந்த சின்ன ஸ்கூலுக்கு போகாம மட்ட அடிச்சிட்டே இருந்த சேர்ந்ததோட சரி ஆனா இப்ப பாரு ராம் சார் பெரிய ஸ்கூல்ல அதுவும் அவர் மக படிக்கிற ஸ்கூல்லயே உன்னை சேர்த்து விட்டு மொத நாள் ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துட்ட அப்புறம் வர என்னெல்லாம் நடந்துச்சு தமிழ் எல்லாரும் உன்கிட்ட நல்லா பேசினாங்களா நல்லா பேசினாங்கம்மா அம்மா அதுவும் அந்த கிளாஸ் ரூம்ல நல்லா ஜில்லில் இருந்துச்சுமா வெயிலே தெரியல நல்லா குலுகுலுன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல எல்லாம் கருப்பு கலர் போர்டு தான ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும் ஆனா இங்க எல்லாம் பச்சை கலர் போர்டுமா அதுவும் ஏதோ ஒரு பேனா வச்சு எழுதுனாங்க ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுமா பேனா வச்சா அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசுனாங்க ஓ அதுவும் இல்லாம ஸ்கூலுக்கு வெளியில ஒரு இடத்துல நீச்சல் குளம் எல்லாம் இருக்குமா பரனுக்கு நீச்சல்லாம் கூட கத்து தருவாங்களாமா அடேங்கப்பா அப்புறம் ஆமா அத்தை அங்க இருக்கிற எல்லா பசங்களும் நான் ராம்சர் வீட்ல இருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து வந்து பேசினாங்க ராம்சர் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு கேட்டாங்க நானும் சரி சரி சொல்லிட்டேன் தமிழ் அப்படியெல்லாம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ராம்சரை தொல்லை பண்ண கூடாது என்ன நான் இல்லம்மா அவங்க தான் கேட்டாங்க பானு ஏதோ அந்த புள்ளங்களே சும்மா ஃப்ரெண்ட் பிடிக்கிறதுக்காக சொல்லிருப்பா அதெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டா நீ விடு அப்புறம் வேற என்ன ஆச்சு தம்பி சொல்லு நீ ஒண்ணுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன அவங்க பேசும்போது இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க எனக்கு அதுல ஒண்ணுமே புரியல